வெல்கம் டு செல்விஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ் மும்பை. நான் உங்கள் செல்வி மும்பையிலிருந்து. இன்றைக்கி வந்து வெண்டக்காய் புளி மண்டி பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தும் கூட. இன்னொன்று சட்டன் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா ஒரு பருக்க சோறு கூட மிச்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. புளிப்பு, உப்பு, வரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து தயிர் சாதத்துக்கு வெறும் சாதம், பிளைன் ரைஸ் இதுக்கெலாம் ரொம்பவே சூட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் புளி மண்டி. வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் புளி மண்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிறுசாகவும் வேண்டாம், பெருசாகவும் வேண்டாம், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பல்லாரி, அதை வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்கிட்ட இல்லாததுனால பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது வந்து நீளமாகவே கட் பண்ணால், பொடிசாக கட் பண்ணாமல் நீள வாக்கில் கட் பண்ணால் நம்ம அந்த கூட்டை எடுத்து சாப்பிட்றப்ப அதுவும் கடி அந்த வெங்காயமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளியோடு சேர்ந்து. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதுவும் கூட கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு எடுத்து சாப்பிட்றப்ப இது அந்த புளி எல்லாம் உரப்பெல்லாம் சேர்ந்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமும் சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மிளகா, மிளகாய் கூட கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கிறேன். காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. நம்ம வத்தத்தூள் எல்லாமே போடுவோம். நான் வந்து 2 மிளகாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா புளி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி வந்து ஒரு 10 கொட்டை அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெய் தேவை, உப்பு, அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இன்னும் பொடி வகைகள் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடறேன். அடுத்து இதில் நான் பார்த்திங்கன்னா பொடி வகைகள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வத்தத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தந்தாப்பில் பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் மல்லித்தூள் அதுவுமே 1 ஸ்பூன், சாம்பார் பவுடர், சாம்பார் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இதில் மணம் கொடுக்கறது வந்து இந்த மல்லியும் சாம்பார் பவுடரும் தான். மல்லி வந்து சாம்பார் பவுடர்லேயும் நமக்கு மல்லி இருக்கும், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக நான் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். அவ்வளோ மணமாக இருக்கிறோம் மல்லித்தூள் போடும்போது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் மல்லித்தூளும் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இவ்வளோ தான் தேவையான பொடி வகைகள். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன், 1/3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது 3 போட்டு பொரிய விட்டுருக்கிறேன். இதில் டைரெக்டாகவே நான் இப்போ வந்து வெங்காயமும் வெண்டைக்காவும் சேர்க்க போகிறேங்க. வெண்டைக்காய் தனியாக வதக்கணும்னா இல்லை, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு வலுவழுப்பு கூட இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த வலுவழுப்பு தன்மையே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நான் வதக்க போகிறேன். தனியாக வெறும் வானதியில் அல்லது எண்ணெய் லேசாக விட்டு வதக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம செய்யும் போதே அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். உப்பு எதுவும் ஃபஸ்ட்டு போட வேண்டாம், வெறுமனை நம்ம வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு வலுவழுப்பு கூட கிடையாது, நல்லா வதங்கிட்டுருக்கு. இதோட நான் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்னால அந்த மிளகாயை போட்டுக்கிறேன். அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. பாருங்க, இப்போ எனக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிட்டு, ஒரு வறுவழுப்பு கூட இல்லை, நல்லா வதங்கிட்டு. இந்த டைமில் நான் தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் விட்டு நல்லா வதக்கணும். இந்த டைமில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்ட பிறகு வந்து அந்த வெண்டைக்காய் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக வதக்கி விடுங்க. வெண்டைக்காய்லாம் உடையாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், கவனமாக வதக்கி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு இது ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். மூடி வைக்க வேண்டாம், அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உப்பு போட்டவுடனே வெண்டைக்காய்லாம் நல்லா சுருங்கி வந்திருக்குது, உடஞ்சிடக்கூடாது. இப்போ வந்து இந்த பொடி வகைகள்லாம் போட்டுக்கிறேன், எடுத்து வச்சுருந்த பொடியெல்லாம் இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி கொடுப்போம். இப்போ இந்த பொடி வகைகள்லாம் போட்டு 1 நிமிஷத்துக்குள்ளே தான் கிளறி கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான்.
இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை அதில் விட்டுறலாம். இப்போவே நல்ல மணம் வருது. சாம்பார் புளியெலாம் சேர்த்த ஒன்று கரைச்சி வச்சுருந்த புளி. இதில் வந்து முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, புளி தண்ணி வந்து ரொம்ப வைக்க வேண்டாம். தண்ணி ஓரளவுக்கு வச்சு விட்டால் போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டோம்னா அதெல்லாம் வத்துறதுக்கு நேரமும் ஆகும், அதுக்குள்ளே நம்மளோட வெண்டைக்காய் எல்லாம் அப்படியே குழஞ்சி போயிடும். ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். ஓகேவா, புளி தண்ணி விட்டுருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் கொஞ்சம் நேரம், ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மூடி வைக்க வேண்டாம். நம்மளோட வெண்டைக்காய் புளி மண்டி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகணும், அவ்வளோதான். ரொம்ப ட்ரையாக பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் திக்காகணும். எனக்கு ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் குழு குழுன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். நான் அந்த டைமில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் மேலே. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான், ரொம்பலாம் இல்லை. எண்ணெய் விட்டு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும், போதும். ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு குழு குழுன் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் நான் ஒரு 3 நிமிஷம் மட்டும் வைக்க போகிறேன். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி ஆகிட்டுங்க. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதில் நீங்கள் வெல்லம் சேர்க்கணும்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெல்லம் சேர்க்கல இன்றைக்கி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. சட்டுன்னு பண்ணிடலாம், ரொம்ப நேரம்லாம் ஆகாது, வேகமாக பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.